வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பிஃபோரி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹர்ட் ஸோ ஐ வில் மேக்ஸ் அவுட் மை டிஃபென்ஸ் அப்படிங்கிற அனிமையோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு எழுத்திக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்கு வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை சுற்றி நிறைய சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது, தொடர்ந்து வந்து அதுங்க இவளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவளோட ஷீல்ட் அட்டாக்கை பயங்கரமாக அந்த மான்ஸ்டர்ஸ் மேலே கட்டி அதுகளை எப்படியோ தோக்கடிக்கிறா. அப்புறம் அவளோட ஷீல்ட் அட்டாக்கிங் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் சேவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் பார்த்து வண்டு கூட்டங்க வந்து வருது. அந்த வன்சுங்களை அந்த பூச்சிக்கு அதுங்களா பேரலைசிங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி கொண்டுறா. அப்புறம் அதை எடுத்து அவர் சாப்பிட்டு பார்க்குறா. சாப்பிட்டோன்னே செம்மையாக இருக்குது, இதை ஒரு டேஸ்டான ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில் வச்ச மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கில் வேறு அவளுக்கு அச்சீவ் ஆயிருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே இவளை காட்டுறாங்க, ஸ்கூலுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கா. அடுத்து எந்த ஸ்கில்லுக்கு ஏம் பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் டிஃபென்ஸ் தான் என்னோட ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அவளோட ஃப்ரெண்டு வந்து வரா. அப்புறம் அந்த ஒரு ஈவெண்ட் நடக்குதாமா அந்த கேம்குள்ளே. ஆக்சுவலாக அந்த கேம்குள்ளே வந்து ஒரு பேட்டில் ராயல் வந்து நடக்க போதாமா, வந்து லிமிடெட் எடிஷன் ஆமா, ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதோ பிரைஸ் ஆமா அப்படிங்கும் போது அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு நான் உள்ள லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து ஆர்வத்தில் இருக்கா. ஆக்சுவலாக ஹீரோயினோட ஃப்ரெண்டுனால அந்த கேம் விளையாட முடியாது, ஏன்னா அவங்க அம்மா அதை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க, அந்த கேம்குள்ள வந்து வந்துடுறான் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஈவெண்ட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி வேலை நிற்குது, இதுதான் இங்கே நடக்க போகிற ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இப்போ நம்ம பேட்டில் ராயல் கேம்குள்ளே ஒரு 3 செகண்ட்குள்ளே போக போகிறோம். 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்கள உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் போனால் அந்த பேட்டில் ராயல் இடமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி நான் இங்கே இருக்கேன், யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறேன். நேரத்துல கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். ஹே நியூபி, இப்போ நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, இப்போ நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணி என்னோட ஸ்கில்ஸ் வந்து கெயின் பண்ணி இப்போ நீ கண்ணில் கண்ணீரோட வெளியே போக போகிற, இப்போ நான் உன்னை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண அந்த ஷீல்டை வந்து அந்த சோட வச்சு அட்டாக் பண்ணுறான். சில பார்த்தா அட்டாக் பண்ண அந்த நாய் வந்து மறைஞ்சிட்டான். அப்போ இந்த ஷீல்டு வந்து ஒரு மாதிரி அப்கிரேட் ஆகுது. எல்லாம் ஒரு 3 பேர் வந்து அதே இடத்துல நின்று வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம அட்டாக் பண்ண வேண்டிய நேரம் அப்படி சொல்லிட்டு 3 பேர் போய் அட்டாக் பண்ணுறானுங்க. ஹீரோயின் பேரலைசிங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பேரலைசிங் ஷாட் கொடுத்து 3 பேத்தையுமே வந்து தோக்கடிச்சிட்றா. ஒரு 3 பேர்த்து அந்த ஷீல்டை வச்சு மறைய வச்சுட்டு இந்த ஷீல்டு வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு சொல்கிறான். இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இவ அவுட் ஆகிட்டு இருக்குது. வெளியே நின்று இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 1 பேர்த்துக்கு மேலே வெளியே அனுப்பிச்சிட்டாலாமா. அப்புறம் நம்ம ஹீரோனை பின்னாடி இருந்து ஒருத்த வந்து அட்டாக் பண்ண அவனுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. நம்ம ஹீரோனை வந்து நிறைய பேர் வந்து சுற்று போட்டுறாங்க. அப்புறம் வந்து ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஒரு பவரை வந்து யூஸ் பண்ணுறா. இந்த 3 தல டிராகன் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்திருக்கும் தெரியுமா, அந்த டிராகன் வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டுருது. அப்புறம் நம்ம ஹீரோன் தான் இப்போ வந்து 3rd பிளேஸில் இருக்கலாமா. இந்த பொண்ணு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று வெளியெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு பூச்சி ஒன்று பேசி தெரியுமா, அந்த பூச்சி வந்துட்டு ஆப்பிள் இப்போதான் நீ வந்து 3rd இடத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் 30% பாயிண்ட் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மேப்பில் இன்னும் நிறைய பேர் அட்டாக் பண்ண வருவாங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கொண்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியே போயிடலாம் அப்படி சொல்லும் போதே அங்கே வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோன் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாம அப்படி முடிச்சுட்டு நின்றுருக்கா. அதுக்கு வந்து சரியான பாடத்தை கற்று தரோம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோன் வந்து அவங்களை அசால்ட்டை வந்து மறைய வச்சிடறா. ஹீரோன் வந்து அந்த ஷீல்டு முன்னே பாசின வெளியே விட்டு அப்புறம் பேரலைசிங் அட்டாக் வச்சு எல்லாத்தையும் கீழே விழுக்க வச்சு எல்லாத்தையும் வந்து தோக்கடிச்சிடறா. இவ்வளியிருந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இவள் பண்ணுறதை பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் வந்து 3rd பிளேஸில் வந்துருக்கா. நம்ம ஹீரோனை கூப்பிட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ சூப்பராக விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கும் போது எனக்கு வந்து ஒரே எம்ப்ரைஸ்டாக இருக்குது, நான் வந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறா. ஹீரோனோட ஃப்ரெண்டும் எது நீ 3rd இடத்துக்கு வந்தியா, நம்பவே முடியல, உன்னோட லெவல் என்ன, 20வது லெவலே நீ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, அதெல்லாம் டிஃபென்ஸ் ஸ்கில்னாலதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறா. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு பவர் வந்து நான் சூஸ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்தா நான் வந்து ஸ்வாஷ் பக்லர் அப்படிங்கிற பவர் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்கறான். எதிரிகளை குழப்பி நம்ம எதிரிகளோட அட்டாக் வந்து நம்ம மேல ஒண்ணுமே ஆகாத மாதிரி பண்ண வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அது டிஃபென்ஸ் ஸ்கில் மாதிரி தானே, அப்படியே வச்சுக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு அப்படி சொல்லும் யோசிச்சு பார்த்துட்டு செம்மையா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்றா. நம்ம ரெண்டு பேர் விளாண்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்ல, ஹீரோனு உங்க அம்மாட்ட நீ பர்மிஷன் கேட்டியா விளாடுறக்கு, நம்ம விளாண்டுக்கு சொல்லிட்டாங்க அப்ப இன்னைக்கு விளாடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து போறாங்க. இந்த ஒரு கேமிங் உலகத்துல அவங்களோட உண்மையான நேம் சொல்லக்கூடாது, அதனால நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து சாலியாமா. சாலியும் அவளோட பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அதில் போட்டு வச்சுக்கிறா. வந்து வைட்டாலிட்டி ஹெச்பி அண்ட் எம்பி வந்து தொடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஏன்னா அது எனக்கு வந்து தேவை கிடையாது, ஆனால் நான் வந்து எல்லா அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டேன்னா எனக்கு வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ எனக்கு ஹெச்பியும் தேவையில்ல எம்பி தேவை, எனக்கு வெப்பன்ஸும் கிடைக்கும், என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அகிலிட்டியில் போடலான்ட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோனை நீ வந்து புத்திசாலி தான்ப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோனும் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் கியர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. இல்லையும் உன் ஷீல்டு என்னோட ஷீல்டு பேர் வந்து டார்க் நைட், எனிமியோட அட்டாக்கை ரொம்ப ஈஸியாக தடுக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா.
ஹீரோயின் அதாவது மேப்பில் அவன் என்ன சொல்றானா, நான் வந்து ஐஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், இனஃப் மெட்டீரியல் வந்து நான் அவளை கொடுத்தனா கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு ஷீல்டு தரேன்னா, கூத்துல வந்து ஒரு சிட்டி இருக்காமா, அதுல இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல ஒரு லேக் இருக்காமா, அதுல இருக்கிற பிஷஸ் எல்லாம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்குமா, சரி அப்ப நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து வேகமா போக, ஐயோ இவ்வளவு வேகமா போகாது என்னால நடக்க முடியாது வேகமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றான். என்னோட ஃப்ரெண்டும் ஓ உன்ட்ட வந்து அகிலிட்டி பவர் இல்ல, நான் ஒண்ணு பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்து ஓட ஆரம்பிச்சிடறா. அப்புறம் வர வழியில நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே கொண்டுகிட்டு அவங்க வந்து ஜாலியா வந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் அவங்க நினைச்ச மாதிரி அவங்க ஒரு குகை இருக்கும் தெரியுமா, அந்த குகைக்குள்ள இருக்கிற லேக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்களும் அந்த லேக் குழுக்கிற மீன் எல்லாம் பிடிக்க அந்த மீன் வந்து பார்த்தோம்னா மெட்டீரியலா மாறுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ வந்து 12 பிடிச்சிட்ட, ஆனா நான் இன்னும் 6 தான் பிடிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவள்கிட்ட பேசிட்டு இருக்கா. இதுக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் நீ இப்பதானே ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிற, கொஞ்சம் உழப்பும் அதுக்கப்புறம் அப்படியே பழகிரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அளவுக்கு மெட்டீரியல் வந்து எடுத்திருக்காங்க, அது பத்தாதாமா. சோ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இது வந்து ஸ்விம் பண்ண தெரியும்ல, அதனால நான் கீழே போய் வந்து தண்ணி கடையில போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். நம்மளோட சாலியும் மீனை பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறா. குதிக்கும் போது தான் அங்க ஒரு டோர் வந்து லாக் ஆன மாதிரி இருக்கு, அதை போய் ஓபன் பண்ணி விட்டுறான். ஹீரோயினும் அவ போய் 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் ஆள காணமே அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போது தான் அப்புறம் அவ வந்து வெளியே வரா. அப்புறம் அவளும் வெளியே வந்தோடனே ஒரு கிளாப் பண்றா. பண்ண உடனே வந்து பார்த்தோம்னா அங்க நிறைய அந்த மெட்டீரியல்ஸா கிடைச்சிருச்சு. எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது மேப்பில் நாங்க வந்து ஒரு சீக்ரெட்டான டோர் பார்த்தேன் அந்த லேக். ஐயோ உள்ள போய் பாக்கலாம், என்னால ஸ்விம் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு மேப்பில் சொல்றா. சரி உன்னாலதான் பண்ண முடியாது, பட் நான் பண்ணுவேன்ல, ஸ்விம்மிங் லெவல வந்து நான் ரைஸ் பண்ணிட்டேன் உள்ள என்ன சொல்லிட்டு பாத்திரலாம், அப்ப நம்ம டெய்லி இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேப்பில் சொல்றாங்க. அவங்க டெய்லி இங்க வந்து ஸ்விம் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. நம்ம சாலியும் அந்த ஒரு சீக்ரெட்டான டோருக்குள்ள வந்து ஒரு பாஸ் வந்து இருக்கு. என்னால தண்ணிக்குள்ள 20 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்குள்ள அந்த பாஸ் வந்து நான் தோக்கடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலியும் நம்மளோட மேப்பில் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவளும் சரி நான் போய் என்ன ஆனாலும் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து போயிடுறா. இந்த சீக்ரெட் டோருக்குள்ள கூடிய கொஞ்சம் ஹேர் இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல பெரிய ஒரு மீன் மாதிரி ஒன்று இருக்கு, அதை நம்மளோட சாலி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதே நம்மளோட சாலிக்கும் அந்த ஒரு பெரிய மீனுக்கு வந்து பயங்கரமா சண்டை நடக்கும். ஆப்பிள் 23 செகண்ட் இருக்கு, அவ போய் வர ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. சாலியும் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அதை வந்து எப்படியோ வந்து தோக்கடிச்சிடறா. தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நம்ம சாலியும் ஏதோ ஒரு இடத்துல படுத்துட்டு இதை நான் எப்படியோ தோக்கடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. அவளுக்குள்ளேயே பாசை தோக்கடிச்சதுக்கு புதல் பெட்டி மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு அவளுக்கு, அது எடுத்து அதில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு மாட்டின்னு நிற்க நம்ம ஹீரோனு செம்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம ஒட்டுக்கா போவோம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலியை வந்து சொல்றா. அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல வந்து ஒன்று சொல்றாங்க, வந்து உங்களுக்கு இன்னொரு மேப் அதாவது லெவல் 2 மேப்பை வந்து நாங்கள் வந்து கொடுக்க போறோம், அதுக்கு நீங்க வந்து எல்லா டெஞ்சுவனுக்குள்ள போய் எல்லாத்தையும் தோக்கடிக்கணும். செகண்ட் மேப் என்ன அப்படி சொல்லிட்டு மேப்பில் கேட்க சாலியும் அது வந்து இன்னொரு உலகம் மாதிரி அப்படி சொல்லும் போது அப்ப கெத்தா இருக்கும் போல நம்ம ஒரு கை பாத்திர வேண்டியது அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஜாலியா இருக்காங்க. அப்புறம் அப்படியே இந்த இடத்துல எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பாக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய அனிமேஸ் எல்லாம் போட்டுருக்கோம், அதையும் வந்து மறக்காம பாத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், அது வரைக்கும் பாய்.